सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனுடைய அனுகிரகத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஒரு குழந்தை என்னை வந்து அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நேரில் வந்திருந்தாங்க. அப்போது பெங்களூரில் அவங்க அந்த குழந்தை வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு தமிழ் தெரியாது. அப்போ அப்பா அம்மாவுக்கு, அம்மா வந்து தமிழ் எழுத படிக்க தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. அந்த குழந்தை வந்து பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் மொழியான கன்னடத்தை மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தை எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம், ஒரே ஒரு விஷயம் தெரியும், வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரகர. அந்த குழந்தை சொல்லி பார்த்துது, சொல்லி காமிச்சது, பார்த்துட்டுலாம் அப்படியே நான் சொல்கிற மாதிரியே இருந்தது. பாருங்களேன், மொழி மாறினாலும் அதே சமயத்தில் எது இருந்தாலும் இறைவனுடைய நாம் அப்படி மனசில் போய் குழந்தைகளுக்கு உட்காந்துடுறது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா விஷயங்களை சொல்லும்பொழுது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குறது. இன்னும் நிறையா தகவல்களை உங்களுக்காக கொடுக்கணுங்கிற ஒரு ஆனந்தமும் கூடி வருது. இதுதான் விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த 10 நாள் வகுப்பு நிறைய பேருக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கு. அவங்க பேட்ச் 2க்கு போயாச்சு. இப்போ நியூ பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த நியூ பேட்ச் வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக ஆன்லைன் கிளாஸ் 10 நாள் வகுப்பு டெய்லி 1 ஹவர் எங்கூட இந்த லெக்சரில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்கள் லைஃப்பையே மாற்றி போடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பண ஈர்ப்பு விதி, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸ், ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்ட விஷயங்களே இருக்காது, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே மேம்படும். என் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் சேர்ந்துக்கலாம். 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம ஆன்மீக டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, மகாசண்டி பாராயணம் பண்ண போகிறோம். அது கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்ம வந்து பாராயணம் பண்ணுவோம், அதை கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவாலும் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு செய்துக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸில் வைதீக வாஸ்து பிரகாரம் நான் நிறையா பார்த்த ஒரு விஷயங்கள், எந்தெந்த வீட்டில் இருக்கிறவங்க, எந்த தசையை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டுலாம், ஒரே ஒரு தசை தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன், குறிப்பாக மேற்கு பார்த்த திசை. இந்த மேற்கு பாசை, அதாவது ஒரு 100ல் 30% நல்லா இருப்பாள், இது 70% ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக அவர்கள் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கணும். அப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர்களுடைய புது விஷயம், அதாவது நான் வீடு மாற்றணுமா இல்லை அதை எங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து கன்சல்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நான் அதான் சொல்ல போகிறேன். ஆக மேற்கு பாது வீடு இருக்கிறவா, எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவா, தாராளமாக ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜரை அதே மாதிரி வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம நிறையா சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடி செலவாயிடும், வர்றதுக்கு முன்னாடி செலவுகள் ஆகிடும். இன்றைக்கி நம்ம வைதீக வாஸ்து பிரகாரம் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 27/11/2021 ஸ்ரீபலவ வருஷம், கார்த்திகை மாதம், 11ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம், மாலை 6:05 வரை, பின்பு பூரம். இன்றைய திதி அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவானை வேண்டக்கூடிய அற்புதமான தினம். சனீஸ்வர பகவான் 7.5 சனி இருக்கவா, அஷ்டமத்து சனி இருந்துருக்குவா, அர்த்தாஷ்டம சனி இருந்துருக்குவா, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூக்ஷமம் இருக்கிறவாளுக்கு இந்த சனி வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடாக இருக்கும். நிறையா பேர் திருநள்ளாறில் வேண்டின்னு இருப்பாள். திருநள்ளாறில் பார்த்துட்டு அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறவாள். அங்கே எனக்கு தெரிஞ்ச அற்புதமான நண்பர் ராஜா பட்டர்னு சொல்ல, ரொம்ப அற்புதமாக அங்கே வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பிரமாதமாக பண்ணுவார். அந்த சுவாமிக்கு வந்து ஆராதனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக சனீஸ்வரர் வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சனி பகவானால் இருக்கக்கூடிய தாக்கல்கள்லாம் போயிடும். மக நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். சாயந்தரத்துக்கு மேலே பூர்ண நட்சத்திரம் நாளைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்கு. சரி, இந்த மக நட்சத்திரத்துக்குண்டான விசேஷங்கள் என்ன? மகத்தில் பிறந்தோ ஜெகத்தை ஆழ்வார்னு சொல்லுவார். ஜெகத்தை ஆள்றாலே வீட்டாக ஆள்றக்கூடிய சொரூபங்களையும் இந்த கொடுக்கும். மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குவா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா
சித்தர் வழி பூஜைகள்லாம் கடைபிடிச்சுருக்கிறவர்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறார். நான் வந்து லேண்ட்லார்டாக இருந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு நாலஞ்சு தொழில் நான் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, பிரான்ச்சஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். ஒரு கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இந்த மகாநட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒருவேளை எனக்கு தொழிலில் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிற இந்த நட்சத்திரத்தில் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாநட்சத்திரத்துக்குள்ளான சிறப்பு சொன்னேன் இல்லையா, பூர நட்சத்திரத்துக்கு பிரத்யேகமான சிறப்பு. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வர்றது, பிரத்யேகமான சிறப்புகள் இருக்குது, நாளைக்கு வரைக்கும் இருக்குது. அதை பற்றியே ஆன்மீகத்தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, விடாத உழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் எது இருந்தாலும் நீங்கள் முன் நின்று செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் ஏதேனும் ஒரு உதவினா நீங்கள் போய் நின்று அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. யாராவது பணம் கேட்கும்போது கவனம் என்பது தேவை. பணத்தை தவிர எல்லா உதவியும் பண்ணிடுறா, பணத்தை மட்டும் கேட்டுவிடாத அப்படிங்கிறதுல ரொம்ப தெளித்தெளிவாக இருப்பேன். ஏன்னா நிறைய ஏமாந்தது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இழந்தது, இனிமேல் ஏமாறப்படாதுங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். யாருக்கானும் எழுத்து வடிவமாக ஒரு காரியம் கொடுக்கும்போது 100க்கு 100 முறை கவனமாக இருந்துருக்கும். நம்மளை பற்றி முன்னாடி நல்லா பேசுவா, பின்னாடி போய் தப்பாக பேசுவோம், அதுலேயும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப சாந்தமாக, ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நல்ல மனிதர்களை கண்டோன்னே நல்ல விஷயத்தை கற்றுப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான மதிட்டம் தள்ளி போவீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறையா பட்டாச்சு, இனிமேல் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், குழந்தைகளுடைய படிப்புக்காக மேலும் படிக்கணும் மேலும் படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணால் உழைக்கலாம், அவங்களுடைய படிப்புக்காக நீங்கள் முழு மூச்சாக இறங்குவீங்க. வீட்டில் நடக்கக்கூடிய திருமண காரியங்கள் தட்டி போகும்போது அஸ்ட்ராலஜி ரீதியாக என்ன தீர்வுங்கிறத கணிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனார் ஆசை அன்பர்களே, உழைப்பு 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 கேட்ட ஊதியங்கள் பெறக்கூடிய அற்புதமானதால் தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதான். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனால் கூட உங்களுடைய குருக்கிட்டையோ அப்பா அம்மாக்கிட்டையோ இல்லை வீட்டில் இருக்கவாட்டால் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சரி அப்புறம் தள்ளி போட்டு அந்த காரியத்தை பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் கனவுகள் பலிதமாகும், நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கும். பார்த்தியா நான் சொன்னது நடந்தது, பார்த்தியா இதனால்தான் நான் போகலை, இதனால்தான் நான் செய்யலை அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமாக இருப்பேன். எப்பவுமே பிரயாணம் தட்டி போச்சுன்னா சந்தோஷம்னு நினைங்க, அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்குங்கிறத மனசில் நினச்சிக்கோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நிறையா விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இது நடக்காது 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 நினச்சிட்டு இருக்கிற நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். சார் இப்படி சொல்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள் மனசில் இருந்துருக்கு. நாள் ஒன்றுக்கு நிறைய விஷயமான கஷ்டங்கள் வரும், அதை தாண்டி வாங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அது அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விட்டு இடம் மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தெய்வீக வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அதே மாதிரி அற்புதமான N4 நிறம் காவி. சிம்மராசி அன்பர்களே, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பார்ப்போம், ஒரு கையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தண்ணீர் இருக்கிற இடத்துல, அதே சமயத்தில் வழுக்கிற இடத்துல கவனம் என்பது தேவை. உடல் ஆரோக்கியத்தை மற்றவங்களுக்கு அக்கறை எடுத்துல உங்களுக்கு உண்டான அக்கறை நீங்கள் தேவை. சில நேரங்கள் பார்த்துட்டு வீட்டில் சொல்லும்போது என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காள் அப்படின்னு தோணும், ஆனால் அவங்க சொல்கிறதுல நிறையா கருத்துக்கள் ஏற்படக்கூடியதாக இருந்திருக்கும். மிஷினரிஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில், பாத்திரம் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கவங்க, டைமண்ட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் எங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். என்ன காரியம் நினச்சோமோ அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு, நிறையா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரை, இப்போ இவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் 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 பண்ணணுங்கிற சிந்தனைகள் மனசில் அதீதமாக ஓடிட்டு இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில பொருட்கள்லாம் வாங்கி ரசித்து உங்களுக்கு தேவையான உணவுகளும், உங்களுக்கு தேவையான பிடித்தமான விஷயங்கள், கம்ப்யூட்டர் லேப்டாப்பு, அதேமாதிரி செல்ஃபோனு அல்லது இயர்ஃபோன், இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ஆஹா எதுக்கு இது வாங்கினோம், இப்போதுக்கு செலவு அப்படிங்கிறது யோசிப்பீங்க. வாங்கினதுக்கப்புறம் அதை யோசிக்கவே வேண்டாம்,
கன்னிராசி அன்பர்களுக்கு விரைய செலவு நினைக்காதீங்க, திருப்பி வருமானங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எதிர்த்து பேசியது, அதுக்கப்புறம் பார் வயசானவாள் இப்படி சொல்லிவிட்டோம், இனிமேல் பேசப்படாதுன்னு வாட்டியே மன்னிப்பும் கேட்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான், ஒரு விஷயத்தை செய்ததுக்கப்புறம் தப்பு இருந்ததுன்னா உடனே நீங்கள் அதுக்கு அடிப்படைஞ்சு ஐம் சாரி நான் இது பண்ண மாட்டேனுமே அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக இருந்துட்டுருப்பேன். அதே மாதிரி மற்றவங்க யோசிக்கிறதும் உங்களுடைய யோசனை வித்தியாசமாக இருந்துட்டுருக்கும். ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன லாபங்கிறத நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புதுமையான ஒரு விஷயத்தை ரீசர்ச் பண்ணுறவங்களுக்கு, டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகளும் உண்டு, யதார்த்தமான செலவுகளும் உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு முதலீடு பண்ணணும், இதுக்குண்டான சரியான நேரமாக, அதாவது எப்போவுமே ஒரு பாட்டில் வர மாதிரி காத்தடிக்கிற நேரத்தில் பார்த்துட்டுலன்னா மாவு விற்க போகும், மழை வர நேரத்தில் நான் வந்து உப்பு விற்க போனோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே உங்களுக்கு காரியத்தில் நடக்காது. அதனால் இந்த சீசனுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறோங்கிறத தொழிலில் வந்து அதை பற்றிய நாலேஜ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் செயல்படுதுங்க. நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக. பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்க வாழ்க்கை நிறையா நல்ல விஷயங்கள், புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, காவல்துறையில் பணியாற்றிருக்கவங்க, ட்ரெயினில் ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, எப்போ பார்த்தாலும் என்னை கோவப்படுத்திகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறத எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுன்றே இருக்கல் அப்படின்னு மற்றவங்க உங்களை சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஆக முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுனா கோவத்தை மற்றவங்க படுத்துகிறாங்க நீங்கள் நினைக்கவே வேண்டாம், கோவம் படுறேன்னு மற்றவங்க உங்களை நினைக்கவே வேண்டாம். யதார்த்தமாக இருங்க, சும்மா சாதாரணமாக டீல் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய இயல்புக்கு நீங்கள் வாங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மருத்துவராக இருந்துருக்குறோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், என்னடா என்னோடய ஒர்க்கில் இவ்வளோ டென்ஷன் இருக்குது, எல்லா ஒர்க்லேயும் டென்ஷன் இருக்க தான் செய்யும். இதை தாண்டி வர பாருங்கள், நிச்சயம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கிளினிக் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டலும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க, இன்னும் இதை 4-5 இடத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்க காரியம் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றுவேன், பண விஷயத்தில் கவனமாகவும் இருப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்கள், அன்பாக பேசி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்வீங்க. பிறர் வந்து நம்மளை ஒரு குற்றம் சாத்தினா அதில் வந்து நீங்கள் அதை மறுத்து தான் சொல்லுவீங்க. ஏன்னா நான் நல்லது பண்ணி எனக்கு கெட்ட பேர் வர்றது, இப்படி தான் நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு, இனிமேல் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது அப்படிங்கிற ரொம்ப தெளி தெளிவாக இருப்பேன். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து எடுத்து செய்வேன். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தெய்வீக வழிபாட்டுக்கு ரொம்ப மகத்துவமும் கொடுப்பேன். இன்றைய தினத்தில் சில முக்கியமான விஷயங்கள்லாம், ரகசியமாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் மற்றவங்ககிட்ட இதை எனக்கு காதில் கேள்விப்பட்டேன் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தர் சொல்லியிருக்கும்போது அதை மற்றவங்ககிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டானதே நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு இடத்த சந்திக்கும்போது அது ஒரு மன நிம்மதியும் மன திருப்தியும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பீங்க, அவங்களுக்குண்டான ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விரயமாகக்கூடிய பணம் உங்களுக்கு லாபகரமாக மாறும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அனுகூல்யம் பெய்யக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது. டிசிஷன் எடுக்கும்போது நல்ல டிசிஷனாக எடுங்க, உங்களுக்கு பெரிய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பதவிகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வருத்தமெல்லாம் போகும். அதே சமயத்தில் ஆறுதல்கள் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.